புதிய மருத்துவக் கல்லூரி அமையவுள்ள மாவட்டங்களின் பரிசீலனையில் திருப்பூர் மாவட்டமும் உள்ளதாக திருப்பூரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. திருப்பூரில் தொற்றுநோய் தடுப்பு முகாம் பயிற்சியினை துவக்கி வைப்பதற்காக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், திருப்பூரில் வரும் ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரி அமைக்க பரிசீலனையில் உள்ள மாவட்டங்களில் திருப்பூரும் உள்ளது. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூரில் முதன்முறையாக தாய்ப்பால் வங்கி, எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்டவை 20.74 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது. கடந்த ஓராண்டு மட்டும் 44 CT ஸ்கேன், 18 MRI ஸ்கேன், 11 CAT LAB ஆகியவை கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே சுகாதாரத்துறை முதன்மை மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது எனவும், மேலும் நீட் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் உருவாக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறாங்க. நல்ல அதாவதுங்க எழுதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிலையே இல்லை. அதாவது என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, முதன்முறையாக இந்த ஓராண்டில் மட்டும் 44 CT ஸ்கேன், 18 MRI எக்யூப்மெண்ட், முதன் முதலாக ஒரே வருடங்களில் 18 MRI, 18 கோடி மதிப்புள்ள 9 LINAC ஆக்சிலேட்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது புற்றுநோயை கண்டறிந்து குணப்படுத்தக்கூடிய கருவி, 15 CAT LAB, அதாவது திருப்பூர் மாதிரியான இரண்டாம் நகரங்களில், சென்னை மாதிரி பெருநகரங்களில் இருந்த அந்த வசதியை இந்த கார்டியாக்கில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டென்ட்டு, ஆஞ்சியோகிராம் போன்ற அந்த வசதிக்கூடிய CAT LAB வந்து 11 CAT LAB, 15 புற்றுநோய்க்கான கோபால்ட் தெரப்பி என மிகப்பெரிய அளவிற்கு எக்யூப்மெண்ட்டில் நம்முடைய அரசு கவனம் செலுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. அதனால் இனி இது போன்ற புகார்கள் நிச்சயமாக எழுவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லாத நிலையை நிச்சயமாக அரசு உருவாக்கும். தொடர்ந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கும். இடம் வசதி எல்லாம் இருந்துமே அது தொடர்ந்து, ஏன்னா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி கூட சுத்தம் பண்ணாங்க. ஏன்னா வரும் காலத்தில் மருத்துவக் கல்லூரிகளை பரிசீலிக்கக்கூடிய மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துக்கிறாங்க. அதனால் ஆண்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அரசுடைய கொள்கை. வரும் காலத்தில் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் திருப்பூரையும் பரிசீலிப்பாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தொடர்ந்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதே போல் மருத்துவமனைகளை மேம்படுத்துகின்ற பணியினை தொடர்ந்து மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு மட்டும் 20.74 கோடி ரூபாய் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மெட்டர்னல் ஹெல்த், அதாவது மகப்பேறு ஒப்பியொரு மையம், 20 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்ட அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கோரிக்கையேற்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் அது வந்து 6 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் தொடங்கும். அது மட்டுமல்லாமல் நம்ம மற்ற பிரஸ்ட் மில்க் பேங்க், அதாவது முதன்முறையாக நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ஹியூமன் மில்க் பேங்க், அதுவும் நம்ம சாங்ஷன் பண்ணிக்கிறோம். மொத்தம் 20 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம புதிய இந்த ஆண்டு மட்டும் 30 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மொத்தம் வந்து 254, இந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு முதன்மை துறையாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் விளங்கியிருக்கு. அந்த கோயில் அந்த மர்ம காய்ச்சல் வருது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, காய்ச்சல்லாம் இருக்குதுன்னு இது பண்ணால் கால்லாம் நல்லா வீக்கமாக இருக்குது. அதில் ஒரு மர்மம் இல்லை, அதை நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீங்க. நான் இல்லை செக்அப் பண்ணி கோயிலுக்கு நாளைக்கு அங்கே நான் போகிறேன். ஊரில் வந்து நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, 10 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடிக்கடி வந்து கோயம்புத்தூருக்கு ரெஃபர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பல விஷயங்களுக்கு வந்து நேரடியாக கோயம்புத்தூருக்கு ரெஃபர் ஆகிறாங்க. திருப்பூருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் மாவட்டம், அதாவதுங்க இப்போ திருப்பூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஏற்கனவே நம்ம வந்து அதை மருத்துவக்கள் இருக்கணையான மருத்துவமனை தரம் உயர்த்து படிப்படியாக நம்ம வசதிகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு நம்ம மற்ற இனிமேல் வந்து பிரசவத்திற்காக யாரும் ரெஃபர் செய்யாத அளவிற்கு ஒரு பிரசவத்திற்கான ஒப்புயர்வு மையம் 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம். அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ 4 கோடி ரூபாய் கூடுதலாக அடிஷ்னல் டாக்டர்ஸ் எல்லாமே இப்போ திருப்பூருக்கு நம்ம சாங்ஷன் பண்ணிக்கிறோம். அதே போல் இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் அரசு மருத்துவமனைக்கு இப்போ நம்ம 6 கோடி ரூபாய்க்கு சாங்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இவையெல்லாம் இப்போ எஃபெக்ட்டுக்கு ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் இதெல்லாம் எஃபெக்ட் வருகின்றப்ப ஃபர்தராக வந்து ஒரு ரொம்ப அத்தியாவசியமாக தவிர வேறு மற்ற நோய்